தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இந்த பேட்ஜ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் என்னோட ஷோஸ்க்கும் சரி, எந்த ஃபங்க்ஷன் சரி, எந்த பெரிய விழாவுக்கும் சரி, இந்த பேட்ச் நான் போடவே மாட்டேன். ஏன்னா என்னடா பேட்ச் போட்டு நம்ம போகிறது எப்படி இருக்கும்? முதல் முறையாக ரொம்ப பெருமையோட இந்த பேட்ச் வந்து நான் போட்டே தீரணும் அப்படின்னு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நிஜமாக இங்கே ஸ்டேஜ் மேலே கூப்பிடுவாங்கன்னு கூட நான் நினைக்கல. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், எனக்கு கூப்பிடக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் எல்லா மியூசிஷியன்ஸும் வந்து ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடிய அனைவருமே வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்காங்க. அது என்னோட இசை தெய்வம் இளையராஜா சார், அப்புறம் எல்லாருக்கும் தெய்வமான எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்க எல்லோரும் முன்னாடி நம்ம என்ன பேச முடியும்? அவங்களோட சக்ஸஸ் பார்த்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும். அண்டு ரஹ்மான் சார் வந்து நம்மளோட இந்தியன் மியூசிக் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் உட்கார வச்சுட்டாரு. ஸோ இனிமேல் வர எல்லா மியூசிஷியன்ஸ்க்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டாரு. தேர் இஸ் சேயிங் இன் இங்கிலீஷ், யூ எய்ம் ஃபார் தி ஸ்கை அண்ட் அது ஸ்கைக்கு ரீச் பண்ணாட்டி கூட எங்கேயாவது ஒரு இடத்துல கீழே மட்டும் விழ மாட்டேன்னு சொல்கிற மாதிரி. பட் அவர் ஸ்கையை தாண்டியும் போயிட்டாரு. ஸோ நம்ம இட்லி ஸ்கை வரைக்கும் ரீச் பண்ணோம் அப்படின்னு எவ்ரி மியூசிஷியன் டெஃபினட்டாக போராடுவாங்க, டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அண்ட் வி ஹவ் காட் ஆல் பெர்ஃபெக்ஷன் ஆன் ஸ்டேஜ். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அச்சீவ் மோர். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் ஆல்ஸ்.